ஹெனிங் லான்சன் கிறிஸ்டியன் டூப்ரோ அப்படிங்கிற இந்த ஒரு ரெண்டு என்ஜினியர்ஸ் வந்து 1930ல் இந்தியாவில் ஒரு டென்மார்க் பால் கம்பெனியில் வேலை பார்க்க வர்றாங்க. அவங்க கம்பெனி இங்கே ஒரு பிரான்ச் வச்சுருந்தாங்க. ஆனால் வந்த நேரத்தில் இவங்களோட பேட் லக்குக்கு அந்த கம்பெனினால் காசு செலவு பண்ண முடியாமல் இந்த பால் கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்க. இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, கையில் காசு கிடையாது, திரும்பி போகிறது கூட டிக்கெட் போட முடியாத நேரத்தில் இருக்கிறப்போ இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஏன் இந்தியாவிலே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது, இந்த கண்ட்ரியில் கூடிய சீக்கிரம் வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடக்கும், நம்ம ரெண்டு பேர் என்ஜினியர்ஸ் வேறு, நம்ம ஏன் இங்கேயே இருந்துடக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டு ஒரு பயங்கரமான ஐடியா போட்டு மும்பையில் ஒரு சின்ன கடையை போடுறாங்க. அதாவது ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி 1930ஸ்லயே அவங்களோட நல்ல நேரத்துக்கு வேர்ல்ட் வார் 2 அப்போ ஏகப்பட்ட பிரிட்டிஷ் ஷிப் வந்து மும்பையில் வந்து நிற்குது. அந்த கான்ட்ராக்ட், அதாவது ஷிப்பை பழுது பார்க்குற கான்ட்ராக்ட் வந்து இந்த ரெண்டு இன்ஜினியர்ஸ்க்கே கிடைக்குது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் இருந்துக்கிட்டு ஏ இந்தியாவில் தாண்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை மெயின் ஹப்பாக வச்சுக்கிட்டு உலகத்தில் 30 கண்ட்ரிக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க. அந்த கம்பெனியோட பேர் தான் L&T.